சேஷாத்வி, இன்னைக்கு மகாநதி சீரியல்ல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. எல்லாரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பாட்டி வந்து டிவியை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. உடனே அவங்க பொண்ணு கேக்குறாங்க, என்ன எனக்கே கண்ணு கலங்கிருச்சு, அந்த சீரியலை பார்த்து காமெடியா நடக்குது, இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னா அவங்க சொல்றாங்க, ஐயோ நான் சீரியலை பார்த்து சிரிக்கலடி, குமரன் அடிச்ச கூத்த நினைச்சதாண்டி சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கங்க. அதுக்கு உடனே அவங்க மக சொல்றாங்க, ஐயோ கங்கா காதல் வந்துச்சுன்னா அவன் ரொம்ப சங்கடப்படுவா, ஏன் இப்படி கிண்டல் பண்றீங்க, சும்மா இருங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏ அவளுக்கு வந்து இப்பதாண்டி புருஷன், எனக்கு அவன் பிறந்ததுல இருந்தே பேரண்டி, நான் கிண்டல் பண்ணாம வேற யாரு கிண்டல் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்கங்க. யமுனா வந்து அப்ப சோகமா உட்கார்ந்துருக்காங்க, ஏண்டி இவ இப்படி உட்கார்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி பாட்டி யமுனாவை திட்டுறாங்கங்க. அந்த நேரம் பார்த்து கங்கா உள்ள வராங்க, எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு குமரன் வந்து அதுல வந்துடுறாரு. அதை பார்த்தோன்னே நர்மதா, ஐயோ இங்க பாருங்க நம்ம மாமா டிவியில வராங்க அப்படின்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. எல்லாரும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்கங்க. அப்ப கங்காவும் வராங்க. கங்கா வந்து பார்த்துட்டு டிவியில பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஐயோ என்ன இவர் வராரு, நம்மள்ட்ட எதுவுமே இதை பத்தி அவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யம்னா என் போனை எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வந்து நர்மதா ஃபோனை எடுத்து கொடுக்குறாங்கங்க. ஃபோனை எடுத்தோன்னா அதில் வந்து அவங்க வீடியோ எடுத்துட்டுருக்காங்க. அப்போ நர்மதா சார், அக்கா ஜூம் பண்ணி எடுக்க, அப்போ தான் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. சரினா அவங்களும் வீடியோவை ஜூம் பண்ணி எடுத்துட்டுருக்காங்க. அப்போ வந்து காரில் இந்த சைடு விஜயும் காவேரியும் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து காவேரி வந்து பாட்டு பாடி சாவடிச்சுக்கிட்டு வராங்க விஜயை. விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு, ஐயோ அம்மா ஆரம்பிச்சிட்டியா, இப்படி தான் உங்கள் மாமாவும் வந்து ஸ்கூல் டேஸில் வந்து நாடகத்துலலாம் நடித்தாரா, இப்போ தெரியுது உங்கள் லட்சணம், என்னம்மா கதை விட்டீங்க, என்னம்மா என்கிட்ட பேசுனீங்க, ஏ அப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வராருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கா வந்து அவங்க டிவியில் எடுத்த வீடியோவை எடுத்துக்கிட்டு கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போனோன்னா குமரன் உட்கார்ந்துருக்காரு. எங்கே போனீங்க, ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்டிங்களா, அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்கங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை கங்கா இங்கே ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அதனால தான் லேட்டாக வந்தேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. பொய் சொல்லாதீங்க, நாங்கள் டிவியில் பார்த்தோம் நீங்கள் சீரியலில் வரீங்க அப்படின்னோன்னா, அப்படியா நீ பார்த்தியா, நான் நடிச்சது வந்துருச்சோம், ஐயோ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு குமரன். கை கொடுத்து வாழ்த்தெல்லாம் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே கங்கா கை கொடுத்து வாழ்த்துக்கலுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து காஸ்டியூமருக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே நடித்த சீரியல் வந்திருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காஸ்டியூமருக்கு ஃபோன் பண்ணி இவர் தேங்க்ஸ் சொல்கிறாருங்க குமரன். விஜயும் காவேரியும் கார்ல போறதை காட்டிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு வீடியோ வருது, அக்கா ஏதோ ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கா கங்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா என்னன்னு பாரு அப்படின்னு சொல்றாரு விஜய். உடனே வந்து காவேரி வீடியோ பாக்குறாங்க. அதுல அவங்க மாமா நடிச்ச சீரியல் வந்து அவங்க கங்கா அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. பார்த்தோன்னே, பாத்தீங்களா பாஸ், கடவுள் இருக்காரு பாஸ், நீங்க என்ன பேச்சு பேசுனீங்க, இங்க பாருங்க எங்க மாமா எப்படி நடிக்கிறாருன்னு, அப்படியா எங்க காட்டு நானும் பாக்குறேன் அப்படின்னு விஜய் சொல்றாருங்க. உடனே ரெண்டு பேரும் பார்த்து ரசிச்சுட்டு வராங்க. உண்மையிலேயே உங்க மாமா சூப்பரா நடிக்கிறாருல, நல்ல திறமை இருக்கு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாருங்க. எல்லாரும் பாராட்டிக்கிட்டு வராங்க. இங்க வந்து தாத்தா வந்து அவர் நடிச்ச சீரியலை பார்த்துட்டு, அட பரவாயில்லையே நம்ம குமரன் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. யமுனா வந்து ரொம்பவே சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்து, என்னடி ஏன் இப்படி உட்காந்துருக்கா அப்படின்னு கேட்டோன்னு டக்குன்னு எழுந்திரிச்சு போயிடுறாங்க. உடனே பாட்டி, ஏன் இவளுக்கு என்ன ஆச்சு, அதான் அத்தை தெரியல, இவள் போக்கே சரியில்லை, எக்ஸாமும் விழுந்து விழுந்து படித்தா போகிற பக்கம் பார்த்தா இவ எக்ஸாம் எழுதுவாளா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதுக்கு வந்து பாட்டி சொல்கிறாங்க, விடுவிட்டு பார்த்துக்கலாம், எக்ஸாம் எழுதினாலும் எழுதாட்டியும் ஒரு நெட்டையோ குட்டையோ பார்த்து ஒரு மாப்பிள்ளையை பார்த்து இவளுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அப்போ வந்து குமரன் என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆனோன்னா அம்மாச்சி அப்படிங்கிறாரு, வா குமரா, ஏ சூப்பரா இருந்தடா, ரொம்ப அழகா இருந்த நாடகத்துல அப்படின்னு சொல்லி அம்மாச்சி சொல்றாங்க. அப்ப நான் நேர்ல நல்லா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. ஏன் நேர்லயும் நல்லா தாண்டா இருக்க அப்படின்னு சொன்னே, அப்படியா சரி சரி அழகா இருந்தேன், சரி நான் எப்படி நடிச்சேன்னு சொல்லுங்க, அழகா இருந்தேன் சரி அப்படின்னு சொன்னோன்னா, சூப்பரா நடிச்சிங்க அப்படின்னு உடனே உடனே கங்கா சொல்றாங்க, நான் தான் சொன்னேன் இல்லைங்க, அப்புறம் என்னங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இருந்தாலும் எல்லாத்தையும் கேட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து குமரன் சொல்றாரு. யமுனாவும் நர்மதியும் எங்கே அத்தை அப்படின்னு கேக்குறாங்க. உடனே வந்து மாமா கூப்பிடுறாங்க பாருங்க வாங்க அப்படின்னு சொன்னோன்னா யமுனாவும் நர்மதா வராங்க. அப்ப யமுனாட்ட கேக்குறாரு, மாமா எப்படிப்பா நடிச்சேன் அப்படின்னு உடனே, நல்லா இருந்தீங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. நர்மதா வந்து, சூப்பரா இருந்தீங்க, நல்லா நடிச்சிங்க, அழகா இருந்தீங்க மாமா அப்படின்னு சொல்றாங்கங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே வந்து காவேரி உள்ள வராங்க. ஐயோ மாமா கை கொடுங்க கை கொடுங்க அப்படின்னோடனே, வாப்பா அப்படின்னு நல்லா நடிச்சிருந்தீங்க, சூப்பரா இருந்தீங்க, அப்படியாப்பா நீ டிவியில பாத்தியாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. ஆ பார்த்தேன், அக்கா வீடியோ அனுப்பிச்சாங்க, அதுலதான் மாமா பார்த்தேன், சூப்பரா பின்னிட்டீங்க மாமா அப்படின்னு சொல்றாங்கங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே தாத்தாவும் விஜயும் வீட்டுக்குள்ள வந்து என்ட்ரி ஆகுறாங்க. தாத்தா வாங்க வாங்க சொல்லியிருந்தா எல்லாரும் சேர்ந்தே வந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இல்லம்மா விஜய் தான் திடீர்னு வாங்க போயிட்டு வரலாம்னு சொன்னான், அதனாலதான்மா வந்தேன் அப்படின்னு சொல்றாரு தாத்தா. தாத்தா வந்து
குமரன்கிட்ட சொல்றாரு, என்னப்பா டிவில எல்லாம் வர, நான் எதார்த்தமா சேனல் எல்லாம் மாத்திட்டு இருந்தேன், அப்ப நீ நடிச்ச சீன் வந்துச்சு, முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்திருப்பேன், பாதிதான் என்னால பாக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு குமரன் சொல்றாரு, இல்ல தாத்தா நான் சும்மா ட்ரெஸ் கொடுக்கதான் போனேன், அப்பதான் நடிக்கிறியான்னு கேட்டாங்க, நான் நடிச்சேன் அப்படின்னு சொல்றாருங்க. அப்ப வந்து விஜய் வந்து சூப்பர் பிரதர், கங்கராஜ் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. உடனே காவேரி சொல்றாங்க, பாத்தீங்களா எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து விஜய் சொல்றாரு, எவ்வளவு டேலண்ட் ஒழிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே காவேரி சொல்றாங்க, ஆமா மாமா, எங்க மாமாவுக்கு ஏக்கர் கணக்குல டேலண்ட் இருக்கு, எல்லாத்தையும் அவர் மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு காவேரி வந்து பாராட்டுறாங்க. பா பத்தியா பா கிண்டல் பண்ற அப்படின்னு சொல்றாரு குமரன். இல்ல மாமா உண்மையை சொன்னா நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. உன்ன விஜய் வந்து, பிரதர் உண்மையிலேயே நீங்க மல்டி டேலண்ட் தான், நான் கொடைக்கானல இருக்கும் போதே நான் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், காவேரிட்ட கூட சொன்னேன், வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. பாத்தீங்களா நீங்க கொடைக்கானல்ல இருக்கும் போதே என்னை பத்தி தெரிஞ்சிருக்கீங்க, நான் இப்படி ஒரு சூப்பர் ஹீரோ இருக்கும் போது அப்பள விளம்பரத்துல போய் உங்களை நடிக்க வச்சிருக்காங்க, நீங்க லோக்கல்ல தான் அறிமுகமானீங்க, நான் வந்து உலகமே தெரியற டிவிலே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அப்செட் ஆகுறாங்க. விஜய்க்கு மூஞ்சி உடனே டக்குன்னு மாறிடுது. உடனே எல்லாரும் வந்து குமரனை திட்டுறாங்க. உடனே கங்கா சொல்றாங்க, என்னங்க தலகால் முறியாம பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா திட்டுறாங்க. உடனே விஜய் வந்து, கூல் கூல், அவர் ஜஸ்ட் ஃபன்னா தானே பேசுறாரு, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து சாரி கேட்கிறாருங்க குமரன். பரவாயில்ல பிரதர், நான் உங்களை எத்தனை தடவை பேசியிருக்கேன்ல, அதனால ஒண்ணும் கிடையாது, நீங்க என்கிட்ட கேஷுவலா பேசுறதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு விஜய் சொல்றாருங்க. இத்தோடு இந்த சீரியல் வந்து முடிவடையுதுங்க இன்னைக்கு எபிசோடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.